தாமிரா அவர்களுடைய நினைவை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அமீர் அப்பாஸ் அவர்களுக்கும் அண்ணன் முஸ்தபா அவர்களுக்கும் இங்கே அவரை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகளை கேட்பதற்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். கலைஞர்கள் எப்பொழுதுமே மரணத்திற்கு பிறகு கொண்டாடுவது தான் நம்முடைய சமூகத்தில் வழக்கமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். இன்று காலை பிரான்சிஸ் கிருவாவுக்கும் ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்தது. நம்முடைய அமீர் அவர்கள் பேசும்பொழுது இந்த இஸ்லாமிய சமூகத்திலிருந்து கலைத்துறைக்கு வரக்கூடியவர்கள் அல்லது எழுத்துத்துறைக்கு வரக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசினார்கள். நிச்சயமாக நமக்கு ஒரு மிக சிக்கலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா ஹராம், எல்லாமே ஹராம். கவிதை எழுதுனா தவறு, அல்லது கதை எழுதினாலும் தப்பு, அப்புறம் படம் எடுக்கிறது முழுக்க ஹராமான ஒரு விஷயம். அப்படி தான் இந்த சமூகம் இன்னும் புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நல்ல படங்கள் ஈரானில் மட்டும்தான் வந்துகிட்ருக்கு, மலையாளத்தில் வந்து வர முடியுது, ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் வராத காரணமும் அதுதான். நமக்கு இன்னும் சரியான ஒரு புரிதல் இல்லை என்பதற்கான ஒரு ஒரு அது பிரச்சனை தான் அது நமக்குள்ள இன்னும். அதனால தான் தாமிரா போன்றவர்களுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது. குறிப்பாக அவருடைய கலை அப்படின்னு கலை சார்ந்த ஒரு தேடல் வந்து ஆர்வம் வந்து அவருடைய பேசும்பொழுது எனக்கு ரொம்ப இன்றைக்கும் கண்ணில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்றைக்கும் சில மரணங்கள், இன்றைக்கி கொரோனாவில் நிறைய மரணங்களை நம்ம சந்திச்சிட்டோம். தினம் காலையில் யாருடைய மரணத்தை பற்றியாவது நமக்கு வந்து காலையில் சமூக ஊடகங்கள் வழியாகவோ தொலைபேசி வழியாகவோ வரும். அவருக்கு உடல்நலம் சரியில்லாதது கூட நான் அந்த சமயத்தில் எனக்கு தெரியாது 5 நாட்களாக. காரணம் தேர்தல் நேரத்தில் வேலையில் இருந்தப்போ உடல்நலம் சரியில்லைங்கிறது கூட யாரோ பேச்சுவாக்கில் சொன்னது தான். அது கூட எனக்கு என்ன செய்யுதுன்னு கூட கேட்கலை நான். ஏன்னா அப்போது நான் அவேராக இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவர் மரணம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு செய்தியை பார்த்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சி வந்தது. ஏன்னா இப்போ எல்லா மரணங்களையும் நம்ம வந்து ஓரளவுக்கு கடந்து போயிட்டே இருப்போம். ஆமாம், வேறு வழி இல்லை, கடந்து தான் ஆகணும், மறந்து தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மரணம் வந்து மனசில் நிற்கிதுன்னா தாமிராவுடைய மரணம்தான். இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய மரணத்தை அன்றைக்கி நான் தாமிராவை நினைக்கிறேன் நான். ஏன்னா அவருடைய ஒரு புத்தக கண்காட்சியில் பார்க்குறப்போ ஒரு என்ன புத்தகம் வாங்கலாம் அப்படிங்கிறப்போ ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய புக்கை எடுத்து வாங்கிக்கிட்டு அதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் அவர் விரிவாக பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய மரணத்தப்போ இவரை தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு மரணமாக அவரை அவருடைய இழப்பு இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக நமக்கு அவருடைய அனுபவம் அவருடைய அவர் வந்து நம்ம எத்தனையோ போராட்டங்களை நான் சந்திச்சிருக்கேன். போராட்டங்கள் வழியாக தான் அவரை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி அவர் சினிமாக்காரருங்கிறத விட போராட்டங்களில் சமூக பிரச்சனை எல்லாத்துலேயும் அவர் நிற்பார். மீரா கதிரவன் எப்படி நான் சந்திப்பேனோ அதே போல் அவர் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருப்பார். திருமுருகன் காந்தி இப்படி எல்லாரும் அவர் ஆக்டிவிஸ்ட்டுகள் எல்லோரும் இருக்கிற இடத்துல அவர் நான் பலமுறை பார்த்துருக்கேன். ஆனால் அவர் பேசினது கிடையாது. ஒரு முறை இலங்கை தமிழர்கள் சம்மந்தமான லாயர்ஸ் 4 பேர் பெண்கள் வந்து கோயம்பேடு கிட்ட உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ தான் அவர் முதல் முறையாக நானும் அங்கே போயிருக்கேன், வந்து என்கிட்ட பேசுகிறார். பேசிட்டு உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோடு தான் கேட்டார். சரி என்ன அப்படின்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு அட்ரஸ் கேட்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுகிறப்போ அவரிடம் இருந்தால் ஒரு முகம் சிரித்த ஒரு முகம், எப்போது நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஒருத்தர். என்கிட்ட எப்போவுமே பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்றதுனால பல்வேறு விதமான கிண்டலை பண்ணிகிட்டே இருப்பார். அன்றைக்கி கம்பாநதியை பற்றி தான் அவருடைய கனவு, மிகப்பெரிய ஒரு கனவு அவர்கிட்ட இருந்தது, கம்பாநதியை படமாக்கணும். அதை பற்றின ஒரு எந்த நேரமும் சந்திக்கிற போல அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். முதல் முறை சந்தித்தப்போ நான் ஒரு அருமையான கதை வச்சுருக்கேன். இஸ்லாமிய சமூகத்தை பற்றி இன்னும் யாரும் பெரிய அளவுக்கு தமிழ் சினிமாவில் வந்து பதிவு செய்யப்படாத பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அதை ஏன் பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது. கம்பாநதி வந்து இந்த கதையெல்லாம் சொன்னார் என்கிட்ட.
எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சினிமாவை பற்றி என்கிட்ட இதுக்கு பேசணும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவர் வந்து, நீங்கள் 250 கோடி ரூபா வந்து மினாமி நீங்கள் யாருக்கோ பேர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, யாருக்கு பினாமி? இல்லை இல்லை, நீங்கள் பினாமி தான், உங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் 1 கோடியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, இந்த படம் பண்ணிடுவோம். என்ன சார் முத முத பார்க்குறீங்க, திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டை, அது இருந்ததுன்னா நான் இந்நேரம் எங்கேயோ இருப்பேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் பொய் சொல், அவர் சீரியஸாக சொல்கிறாரா இல்லை சிரிப்புக்கு சொல்கிறாரான்னு தெரியலை. முக்கியமான ஒரு விஐபி பேர சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் வந்து. அப்புறம் நான் சொன்னேன், சரி விடுங்க, என்கிட்ட இருந்ததுன்னா நான் எடுத்துருவேன், அது இல்லை, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். சரி வாங்க, நம்ம முக்கியமான சில விஐபிஸை வந்து, எனக்கு தெரிஞ்ச விஐபி அதாவது படம் எடுக்கக்கூடியவர்கள் அல்ல, இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க நினச்சா அந்த கதையை சப்போர்ட் பண்ண முடியும், இஸ்லாமிய சமூகம் பதிவு செய்யப்படும், அதுதான் ரொம்ப முக்கியமாக. எனக்கு அவருடைய கனவு எனக்கு புரியுது, அந்த ஆர்வம் எனக்கு புரியுது, அதுக்கு நம்ம உதவி செய்யணும். ஆனால் நான் கேட்டால் அந்தவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அஜய் அன்பழகன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ தான் அவர் ஆதி பகவான் எடுத்துக்கிட்டு இருந்தார். அது எப்போவுமே ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து பேசுவார். பேசிட்டு அவர் 10 நிமிஷம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு இருந்தார், ஐயோ நீ இருந்துருந்து ஒரு விஷயம் ஹெல்ப்பு கேட்குறோமா, எனக்கு பண்ண முடியலை, நான் இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அமீரை வச்சு, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் விட்டாச்சு. அப்புறம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த 2-3 பேர்கிட்ட, நானே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேருமா சேர்ந்து மீட் பண்ண போகிறோம். அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்க, சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி இந்த பொண்ணு எதுக்கு வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி அவர்கள் நினச்சா செஞ்சுருக்கலாம், அதை செய்யலை. குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். சமீபத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் காஷ்மீர் போகிறாங்க. காஷ்மீர் போயிட்டு அவங்க வந்து இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் தெரியும், நம்ம இஃப்தாரில் வந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அல்லது யாராக இருந்தாலும் தலையில் முக்காடு போடுவாங்க, அல்லது தொப்பி போடுவாங்க, நம்பு கஞ்சி குடிப்பாங்க, அந்த இஃப்தாரில் கலந்துப்பாங்க. அது எப்பவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்க காஷ்மீரில் ஒரு தர்காவுக்கோ பள்ளிவாசலுக்கோ போய் தலையில் முக்காடு போட்டு ஒரு தொழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவு செஞ்சாங்க. அதை பார்த்தீங்கன்னா எங்கள் இஸ்லாமிய சமூகம் கொண்டாடி தீர்த்தது வந்து எனக்கு ரொம்ப தாங்கவே முடியலை. 1 நாளைக்கு 1000 மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில், யாராரோ அனுப்புவாங்க. அதாவது ஒரு இந்து பெண் வந்து பள்ளிவாசலுக்கு போனாங்க, தலையில் முக்காடு போட்டு அந்த நமாஸ் பண்ணுறாங்க, அதுதான் அவங்களுடைய கொண்டாட்டத்துக்கான காரணம். ஒரு பெரிய செலிப்ரேஷன் மூடில் இருந்தாங்க. இதே நானும் சானவாசோ அதே புது சமூகத்தில் நம்ம இணைந்து பயணிக்கும் பொழுது ஒரு கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஓட்டு கேட்க கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் போய் தானே ஆகணும், இல்லை இந்து முஸ்லீம் ஓட்டு மட்டும் போடுங்க போதும், நான் ஜெயிச்சுக்கிறேன்னு சொன்னால் அவனும் ஜெயிக்க முடியாது நானும் ஜெயிக்க முடியாது. அதுதான் எனக்கு நடந்துச்சு, நான் தோற்று போனதுக்கான காரணம் அது. 1000 ஓட்டில் தோத்தேன்னா என்னுடைய இஸ்லாமிய சமூகம் என்னுடைய காலை பிடிச்சி இழுத்துது, என்னை கீழே தள்ளிச்சு. நீ எப்படி கோவிலுக்குள்ளே போய் ஓட்டு கேட்க போவ, எப்படி பொட்டு விபூதி வைப்பாங்க, நீ எதுக்கு வச்ச, எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியலை. அவங்க ஓட்டு போடாமல் இருந்தே என்னை பழி வாங்கினாங்க. அதாவது தன்னுடைய சமூகம் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் வந்து வெளியில் வந்துடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே சனவாஸ்க்கு இதே மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அப்போ போன வாரம் என்னுடைய ஒன்று விட்ட சகோதரன் வந்து பேசிட்டு ரொம்ப பெருமையாக வந்து, தமிழச்சி செஞ்சாங்க பார்த்தே அப்படின்னு. நான் போனால் ஏன்டா திட்டுறீங்க கேட்டேன், ஏன்டா சானவாஸ் போனால் திட்டுறீங்க. அதுதான் இதை வந்து இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ள தவறுவது தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அதே போல தான் நம்ம தாமிராவுக்கு வந்து வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காரு. படித்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ஏன்னா அவர் அந்த மெஹர் நடிக்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த கம்மாநதியை விட்டாச்சு, திடீர்னு வந்தார் விஜய் டிவியில், இப்போ இதைக்காவது நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு வந்தார். என்ன அப்படின்னு, நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. நடிக்கிறேனா, எனக்கு நடிக்க தெரியாது. நடிக்கிறீங்க, அந்த தன்னம்பிக்கை, உங்களால் நடிக்க முடியுங்க, நான் சொல்லி கொடுக்க போகிறேன், நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்து நான் எப்படி தரையில் உட்காந்து பேசணும் அப்படின்னு வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து 2 ஷாட் எடுங்க. இந்த மணீஷ்னு ஒரு பையன், அவன் கேமராமேன், அவனை கூட்டிகிட்டு வந்து 2 ஷீட் நீ எடுக்கிறாங்க, இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி செய்யுங்கன்ட்டு. நான் வீட்டுக்கு தெரியாமல் அதை செஞ்சுட்டு அப்புறம் பயங்கர பயம், வீட்டில் வந்துட்டு நடிக்கலாம் போனால் அது நல்லாவும் இருக்குது, அது வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, திட்டுவாங்களே அப்படின்னு அவர் சொன்னார். வந்து ஒன்றுமே இல்லை, இதுதான் கதை, பிரபஞ்சனோட கதை எடுத்து படித்தேன், அதில் வந்து சாதாரணமான ஒரு கதை தான். அதுக்கப்புறம் நீங்கள்
அந்த கதையை வந்து உருவாக்குறதுல அவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை அதில் அடைஞ்சார். நாங்கள் அந்த ஷூட்டிங் 3-4 நாள் தான் நாங்கள் கூட இருந்திருக்கோம். அவங்க அத்தாவோட, அந்த குடும்பத்தோட, அவங்க மனைவியோட, அவரோட அந்த யூனிட்டோட, அவங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த சம்பவங்கள், உணவுலேருந்து நாட்கள் வந்து எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் போய் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் அது வெற்றி அடைஞ்சுது. திரும்ப வந்து அவரை சமீபத்தில் ஒரு அரசியல் சார்ந்த மீட்டிங்கில் பார்க்குறோம். அவங்க அதில் வந்து அவரும் அவங்க துணைவியாரும் வந்திருந்தாங்க. அவங்க இப்போ நீங்கள் என்கிட்ட திரும்ப வந்து ஒரு பர்மிஷன் இது கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட்டுன்னு கேட்டார். என்ன அப்படின்னு, நடிக்கணும், ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு எனக்கு நடிக்கிறதுக்கே ஆர்வம் இல்லாட்டி கூட அவருடைய அவருக்கு இந்த படத்தின் வழியாக, இந்த நாடகத்தின் வழியாக இன்னொரு ஒரு படம் பண்ணுவதற்கான பெரிய வாய்ப்பு வருங்கிற சந்தோஷம் இருந்தது. அந்த விஷயத்துக்காக திரும்ப வந்து இப்போ நடிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ முடியாது நான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுவும் முழு படம்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கிடையில் வாக்குவாதம் தான். ஏன்னா அந்த 250 கோடி எடுங்கன்னு திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்படி தான் பேசிக்கிட்டே இருந்த கடைசியில் வந்து அந்த படத்தில் கதை என்னென்னா ஹஸ்பண்ட் இருக்காரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் கண்டிப்பாக இருக்கு. அப்போ நான் நடிக்க மாட்டேன், விதவையாக இருந்ததுனால தான் அந்த படத்தில் முதல்ல மெஹரில் நடிக்கிறதுக்கு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, நல்ல வேலை இல்லைன்னா அவனை தொலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுபோல் இப்போ இல்லை இல்லை இதுக்கு கஷ்டம் ஹஸ்பண்ட் இருப்பார் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு எமோஷனலாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. சில சந்தர்ப்பங்கள்ல தான் பார்த்துருக்கோம், நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டார். நான் முடியாது முடியாதுன்னு சொல்லிவிட்டேன், நான் வெளியில் வந்தேன். கடைசியாக சண்டை போட்டுட்டு நான் அவரை பிரிஞ்சு வெளியில் வந்தது இன்றைக்கும் நினைவில் இருக்குது. தொடர்ச்சியாக அந்த கம்மா நதிக்கு அவர் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஃபாசில் ஃபகத் ஃபாசிலோட அப்பாயின்மெண்ட் வாங்கி இது கேல்சீட் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் என்கிட்ட. அதற்கான முயற்சியை கேரளாவில் 2-3 முறை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவர் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு கலந்துக்கிறக்காக தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஏன்னா அவருடைய மரணத்துக்கு நம்ம போக முடியலை, அவங்க குடும்பத்தை யாரையும் நான் சந்திக்கலை. இப்போ தான் நான் சென்னை விட்டு போயிட்டேன், அவர் வீடு கிடைக்கல அப்படின்னு சொன்னப்போ கூட நான் ஃபோன் பண்ணி அந்த ஃபேஸ்புக் பதிவை பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன், நான் வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு நான் போகிறதா இருக்கேன் சென்னையை விட்டு, நீங்கள் வேணால் என்னோடய வீட்டில் வந்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன். கடைசியாக அவர் அதை சொன்னார் வந்து, இல்லை நாளைக்கு என் வைஃப்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா என்னோடய வீட்டோட வாடகை எவ்வளவு அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன், 34,000 ரூபா அப்படின்னு. என்னோடய பட்ஜெட்டு சரியாக வருமானு கேட்டுட்டு நான் வைஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னாரு. அவர் கால் பண்ணவே இல்லை. நானும் ஊருக்கு போயிட்டேன் வீட்டை பூட்டிட்டு. ஆனால் அவருடைய எனக்கு அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிற நினச்சி, ஆனால் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு தான் வந்துட்டு அது திரும்ப அவர் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஒரு தொடர்ச்சியாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்க்கையை பதிவு செய்வதற்கான ஒரு தேடலை கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர், எளிய மனிதர், ரொம்ப பண்போடையும் அன்போடையும் பழகக்கூடிய ஒருத்தர். அவங்க குடும்பத்தில் அவங்க வைஃப் அது மாதிரி தான் எங்கிட்ட பழகியிருக்காங்க. ஜி நாகராஜனுடைய ஒரு கோட்டை நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இதெல்லாம் எழுதுறீங்கன்னு சொல்லி ரைட்டர்ஸை பார்த்து கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய இருண்ட பக்கங்கள் எழுதப்படும் பொழுது இஸ்லாம சமூகம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் இதை எழுதுறீங்க, ஏன் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி மறைச்சி வைக்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேளுங்கள், இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதுதான் இன்னைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுதான் நாம் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் அந்த கம்மா நிதியை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து நம்ம எல்லாரும் அதுக்கான முயற்சி எடுத்து அவருடைய ஒரு முக்கியமான ஆசை அது அதை நிறைவேற்ற முடிஞ்சது தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு நான் ஆமீரபாஸுக்கு நன்றி கூறி கொள்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு நம்ம எல்லோரும் எப்பொழுதும் ஒரு மன ரீதியாக அவங்க எது வேறு எந்த உதவியும் அவங்களுக்கு தேவைப்படாது, நட்பு ரீதியாக மன ரீதியான ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன்.